उपवीतिरमुर्ध्वमुण्ड्रवन्दम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत् गुरुपरम्परा ईर्मः. நேற்று சேவைக்கிட்டு அந்த சர்வத்திர பிரசித்தி அதிகரணத்துல ரெண்டு சூத்திரங்களினால அனுபவத்தியோசனசாரியரக கர்மகர்த்திரு எபதேசாச்சேன் ரெண்டு சூத்திரங்களினால ஜீவாத்மா யாரு பரமாத்மா யாரு, அதாவது பல திருக்கல்யாண குணங்கள் அங்க படிக்கப்பட்டிருக்கு. அந்த திருக்கல்யாண குணங்கள் பரமாத்மாவுக்கே பொருந்தி இருக்கும், ஜீவாத்மாவுக்கு பொருந்தவே பொருந்தாது. ஏன் அப்படின்னா பகவான் அப்படி அனந்த கல்யாண குணைக்குத்தானன் ஹய பிரத்தனேகன், ஆனால் இவனா அப்படிப்பட்டவன் இல்லை, அதனால இந்த கல்யாண குணங்கள் அவனுக்கு பொருந்தாதுன்னு ஒரு சூத்திரத்தினாலையும், இன்னொரு சூத்திரம் கர்மகர்த்தரு உபதேசாச்சு. கர்ம அப்படின்னா உபாசியம் பிராப்தியம், கர்த்தா அப்படின்னா உபாசகன் பிராப்தா அடையிறவன், அடையப்படுவதும் உபாசியமாகவும் இருக்கக்கூடியது எம்பெருமான் பரபிரம்மம். அடைபவனும் உபாசகனாகவும் இருக்கக்கூடியவன் ஜீவன். இதிலேயே வேதம் தெரியவில்லை, அதனால அபேதம் வராது. இதுதான் வேதம் இருக்கிறியா அப்படின்னு சாதிச்சார். அப்புறம் அந்த அதிகரணத்திலேயே இன்னும் ரெண்டு சூத்திரத்தை உதாரிக்கிற ஒன்னும் சப்த விசேஷ அப்படின்னு ஒரு சூத்திரம். என்ன சப்த விசேஷம் அப்படின்னா, ஏஷா மே ஆத்மா அந்தர்ஹதயே, மே அந்தர்ஹதயே ஏஷா ஆத்மா. அப்ப என்ன அர்த்தம், மே அப்படின்றது ஜீவன் என்னுடைய அப்படின்னு, சாரீரகன் அப்படின்னு சாரீரன் ஜீவன், அவனிடத்தில் அவனுடைய அந்தர்ஹதயே ஹதையே அந்த ஹதயத்துக்குள்ள ஏஷா ஆத்மா இந்த பரமாத்மா, இந்த ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா அவன் இருக்கான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா மே என்னுடைய அப்படின்னா உபாசகன், உபாசகனுடைய ஹதயத்துக்குள்ள ஏஷா ஆத்மா இந்த சரீரியான அந்தராத்மாவான எம்பெருமான் உபாசியனாக எழுந்துள்ள இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால உபாசிய உபாசக பேதம் இருக்கு, உபாசகன் ஜீவன் உபாசியன் பரமாத்மா. அங்கேயே பிரகதாரண்ய உபநிடத்துல இதே சாண்டில்ய வித்தியில வேற ஒரு வாக்கியம் இருக்கு, வெரிஹிர்வா யவ்வோவா ஷியாமா கோவா ஷியாமா கதண்டுலோவா, ரொம்ப சூக்ஷமா இருக்கான்னு சொல்லணுமா. அது நெல் மாதிரி இருக்கும், யவமா இருக்கும், இந்த மாதிரி தானியங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன தானியங்கள் தானே. அந்த மாதிரி நம்ம ஹயமே எவ்வளவு, ஒரு கட்ட விரல் இருக்குது கை கட்ட விரல், அந்த கட்ட விரல் அளவு ஹயம் இருக்கு, அதுக்குள்ள ஜீவன் அணு அணுவா இருக்கும், அவனுக்குள்ள இவன் சூக்ஷமா இருக்கான்னு சொல்றதுக்கு இதெல்லாம். இவன் எங்க இருக்கான்னாக்கா அந்தராத்மன், ஆத்மனி அந்தகான்னு அர்த்தம், அதாவது உபாசகனான ஜீவாத்மாவுக்கு உள்ள இவன் இருக்கான். எவன் அவன், இரண்மய புருஷா. அதுவும் எப்படி தெரியுமா, ஜோதிஹி அதூமம், புகையில்லாத ஜோதிஷ் இருக்குது என்ன நெருப்பு, அதுதான் சிறப்பானது. நம்மங்கள்லாம் ஹோமம் பண்ணுவா, ஹோமம் பண்ணச்சு நல்லா காஞ்சி போன கட்டையை வச்சு சராவெல்லாம் போட்டு ஹோமம் பண்ணினா அப்படியே வந்து ஜொலிக்கும், அவ்வளவு நல்லா ஜொலிக்கும், ஈரமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, ஆ முழுக்க புகையா மாறி அப்படியே இருக்கிறவா கண்ணெல்லாம் எரிய வச்சிடும். அதுல தோஷம் இருக்கு, இந்த ஈரமா இருக்கிறதுன்றது ஒரு தோஷம். அந்த தோஷம் என்ன பண்ணும், புகையை உண்டு பண்ணிடுது, புகையை உண்டு பண்ணிட்டாக்கா அக்னியானது அக்னி ஜுவாலை நல்லா பிரகாசிக்காது, அதுவே தோஷம். பிரகாஜிக்கணும் ஜுவா, அப்படியே அக்னி நல்லா கொழுந்து விட்டு எரியணும், அப்பதான் இந்த அக்னி எல்லாம் நல்லா சிரதமாகும், அந்த அக்னியில இருக்கிற ஹவிஷெல்லாம் நல்லா தலையாடும். அந்த மாதிரி எம்பெருமான் எப்படி இருக்கானு தெரியுமா, தூமமற்ற புகையற்ற ஜோதிஷ் எப்படி இருக்கும்,
அந்த மாதிரி இருக்கான். எங்க இந்த உபாசகனுடைய இதயத்துக்குள்ள, உபாசகனுக்குள்ள அவன் இருக்கான். அப்போ உபாசகன் ஜீவன், உபாசியன் பரமாத்மா அப்படின்னு சிந்திக்கிறது. அதனால பேதம் தெரியுது, அபேதம் தெரியல. இந்த மாதிரி சூத்திரங்கள்னால என்னன்னா, ஜீவன் வேற பரமாத்மா வேற, இவா ரெண்டு பேருமே ரெண்டுமே சேதனங்கள், அதாவது சைதன்யம் ஞானம் அதோட கூடினவைகள். அவைகளுக்குள்ளேயே வேறுபாடு இருக்கு. ஒருத்தன் அணுவா இருக்கான், ஒருத்தன் எப்புவா இருக்கான், ஒருத்தன் உபாசகனா இருக்கான், ஒருத்தன் உபாசியனா இருக்கான், ஒருத்தன் பிராபகன், ஒருத்தன் ஒருத்தன் பிராப்தா, ஒருத்தன் பிராப்தியன், இப்படி எல்லாம் பேதம் இருக்கு. அப்படி இருக்கச்ச அச்சேதனத்தை பத்தி இது கைமுதிக்கு நியாயம் ஸ்பஷ்டமா தெரியறதே. அச்சேதனம் வேற, பரமாத்மா வேற, அச்சேதனம் வேற, ஜீவாத்மா வேற, அப்படி ஸ்பஷ்டமா தெரியறது. அதனாலயே தெரிஞ்சுக்கலாம். ஆகவே சப்த விசேஷாத் அப்படின்னு சொல்றோம். சப்த விசேஷாத் அப்படின்ற சூத்திரத்தினாலேயே நமக்கு இது இதுவும் உபாசியன் உபாசகன் பேதம் தெரியுது. அதனால இதான் வேதவித்திற்கு தத்துவத்திரையும் காமிச்சுட்டேன் எம்பெருமானார் ஆரம்பத்துல. இவன் வேதவிதம் பிரக்கிரியா அப்படின்னு சாதிச்சு அருள்யோ, அதுல தத்துவத்திரையத்தை சாதிச்சார். ஒரு அச்சேதன ஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம். இப்போ அதுக்கு பிரமாணத்தை காமிச்சுட்டு இருக்க, அதாவது சூத்திரகாரன் திருவுள்ள அப்படி இருக்கு. அத்வைதிகள்னா அந்த தோகத்தான் வியாபாரிக தசைன்னு சொல்லணும், உண்மையாவே இல்லை வெறும் விவகாரத்துக்கு இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். அந்த மாதிரி சொன்னாக்கா அது தவறு அப்படின்றது சாதிக்கணுன்றதுக்கு வந்துடும். சூத்திரகாரரே திருவுள்ள இப்படிதான் படுற, வேதத்துலதான் சூத்திரகாரருக்கு திருவுள்ளம் அப்படின்னு சாய்க்கிற. இது இந்த அதிகரணத்துல ஒரு சூத்திரத்தை காமிக்கிற. இன்னொரு சூத்திரம் சம்போக பிராப்தி வைசேஷ்யாத் அப்படின்னு. சரி, இப்ப இந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா, ஒரு உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கான், அந்த ஜீவாத்மாவுக்குள்ள இவன் இருக்கான். உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருந்தான்னாக்கா ஜீவன் என்ன பண்றான், கர்ம பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால இந்த பலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு போகம் இருக்கே, அந்த போகம் ஜீவனுக்கு இருக்கோ இல்லையோ உடம்புக்குள்ள இருக்கிறதுனால, எந்தமான இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மாவுக்குள்ள இருக்கான்னு சொன்னாக்க அவனும் இந்த பலத்தை எல்லாம் அனுபவிக்கிறான் வந்துருமே. அதனால சம்போக பிராப்தி, போக பிராப்தி வந்துடும், கர்மபட போகங்களை அனுபவிக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு வந்துருமே. அப்ப அது சித்தாந்திக்கு இஷ்டமாது அப்படின்னு கேட்டாக அது இல்லை. என்ன வைசேஷ்யா, ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள இருக்கிறது தான் வந்து போகத்தை அனுபவிக்கிறது, அதுதான் காரணம். உடம்புக்குள்ள இருக்கிறதே போகத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ, அது கிடையாது. உடம்புக்குள்ள இருக்கிறதுனாலே படத்தை அனுபவிக்க முடியாது, கர்ம படத்தை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. வேற என்ன அப்படின்னா கர்ம விஷயத்துவம் இருக்கணும். கர்ம விஷயத்துல இருந்தாத்தான் பழத்தை எல்லாம் அனுபவி, கர்ம பழத்தை எல்லாம் அனுபவிக்கிறது வந்து வரும் தோஷம். ஜீவாத்மாவுக்கு கர்ம விஷயத்துவம் உண்டு, அதனால கர்ம பரமசியத்துவம்ன்றது ஜீவாத்மா புண்ணியபாப ரூபமான கர்ம பரமசியத்துவம், கர்மாவுக்கு அடங்கி போறது. இப்ப நம்ம இஷ்டப்பட்டுண்டா இந்த உடம்ப நம்ம எடுத்துட்டோம், நமக்கு இஷ்டம் என்ன, நமக்கு நமக்கு சச்சதே நரக கர்ப்ப வாசாதிகம் வபஸ்ட பகுதாதிகம் நிபுண சிந்தனே தாதிருஷம் அப்படிங்கிற அபீதி சகோதர சுவாமி. ஏன்னாக்கா இது இந்த நரக நரக வாசமும் கர்ப்பவாசமும் இதெல்லாம் அந்த கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அத வந்து யாராவது விரும்பி ஏத்துக்கானா இதெல்லாம் வேண்டாம் தானே சொல்ற திருமங்கி ஆழ்வார் அவ்வளவு வர்ணிக்கிறார். இந்த மாதிரிலாம் இருக்கிறது ஜென்மா நமக்கு தேவையா, இதெல்லாம் தேவையே இல்லையே. ஏற்கனவே நம்ம வந்து மூணாவது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம் அரிகண்ட சோதராவுடைய இந்த மூணாவது அத்தியாயத்துல இதெல்லாம் வந்து கர்ம பரவசமா இருக்கிறதுன்றது யாருக்குமே கஷ்டம். சர்வம் பரவசம் துக்கம்
இன்னொருத்தருக்கு அடங்கி போறதுன்றது பரம துக்கமா இருக்குது. யாருக்குமே அடங்கி போறது பிடிக்கல. ஒரு குழந்தை இருக்குது, குழந்தைக்கோசரம் பயந்து பயந்து நம்ம காரியம் பண்ண வேண்டியதா இருக்கு. கிரகிணி இருக்கா, அவளுக்கு அடங்கி அடங்கி இருக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் கர்ம விஷயத்தம் தான். ஒரு பாகவதனுக்கு அடங்கி இருக்கிறது, ஒரு பகவானுக்கு அடங்கி இருக்கிறதுன்றது தான் நமக்கு சுரூபம். ஆனால் ஒரு கல்யாணம் கார்த்திகை பண்றோம், அப்போ கிரகிணி என்ன சொல்லுவா அப்படின்னுட்டு பர்த்தாவுக்கு பயம், ஏன்டா என்ன சொல்லுவாளோ அவ ஒத்துப்பாளோ அப்படின்னுட்டு, புருஷன் என்ன சொல்லுவானுன்னுட்டு அவளுக்கு பயம், இவா ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு பயம். எத்தனை அடங்கி 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 போறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால கர்ம பரவசத்தம், பரவசம்னு தோஷம், பரவசியத்தம் இன்னொருத்தருக்கு அடங்கி இருக்கிறதுன்றதே தோஷம். அதுலயும் புண்ணியபாப ரூப கர்மாவுக்கு அடங்கி இருக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். அதனால புண்ணியபாப ரூப கர்ம பரவசத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவ வந்து இந்த உடம்பால சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான். ஆனால் எந்திரமான் அப்படி இல்லையே, அவன் இஷ்டப்பட்டு எடுத்துக்கிற உடம்பு அது. மனப்பறிப்போடு அழுக்குமாரோட சாதியில்தான் பிறந்து தனக்கு வேண்டுரு கொண்டு தான் தன சீற்றத்தனையை முடிக்கும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். தனக்கு வேண்டுரு கொண்டு தனக்கு எந்த உடம்பு எடுத்துண்டாக்கா தன்னுடைய காரியத்தெல்லாம் முடிக்க முடியுமோ. பிரமாத ராமாவதாரம் எடுத்த மனுஷாவதாரம், ஏன்னா அதை எடுத்தாதான் ராவணன் அடிக்க முடியும். ஏன்னா அவன் தேவதைகளாலேயும் அடிக்க முடியாது, மனுஷாலால் எப்படி அடிக்க முடியும்னு மனுஷால கேட்காம விட்டான். அதனால மனுஷனா அவதரிச்சு திருமாவளவன் வந்து ராவணன் அடிக்கிறார். ஆத்மானம் மானுஷம் மண்யே ராமம் தசரதாத்மகம். அதனால கம்சன் அடிக்கிறதுக்கோ மாயனா பிறந்தான் இந்திரமான். இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு தேசங்கள் இருக்கு. இச்சாகிரகீதாதி மதோரு தேகா, இச்சாகிரகீதம் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே கிரகிக்கப்பட்ட சுவீகரிக்கப்பட்ட அபிபதமான உரு தேகம். அவனுக்கு திருவுள்ள உகப்பா இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான திருமேனியை எடுத்துட்டுருக்கானா இந்திரமான். அதனால இது வந்து ஸ்வேச்சையா எடுத்துட்ட திருமேனி, அது அப்ராகிருதமான திருமேனி. அந்த திருமேனியானது கர்ம பரவசமா இல்லை. கர்ம பரவசமா இல்லாததுனால இவனுக்கு தோஷமே கிடையாது இந்திரமானுக்கு. அதனால சுகதுக்க போக்கிய போக்திருத்தம் இருக்குதே சம்பவம் இருக்கு. அதாவது இந்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுன்றது அது எம்பெருமானுக்கு வராது. நமக்கு அப்படி இல்லை, கர்மானுகுணமா தான் நமக்கு உடம்பு இருக்கு. அதனாலதான் நாம் அனுபவிக்கிறோம். சர்க்காரண சுவாமி சாதி சார், ரெண்டு சிஷ்யால் ஒரு குரு, குரு கிட்ட வந்து இந்த சிஷ்யால் வந்து ஒரு சிஷ்யன் வந்து தப்பு பண்ணிட்டான், அபிசாரப்பட்டுடவே குரு சபிச்சுட்ட, நீ பன்றியாக போ கடவுது அப்படின்னு சபிச்சுட்ட. இவனுக்கு ரொம்ப கஷ்டம், கெஞ்சனம் க்ஷமிக்கணும் க்ஷமிக்கணும், நான் வந்து அனுகிரகிக்கணும், யாராவது போய் ஒரு பன்றியா பிறப்பாடா, பன்னியா பிறக்கிறதுன்றது ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், நீ பிறந்தவொன்னா யாராவது உன்னை கொண்டு போட்டானாக்கே திருப்பி நல்ல பிராமணன் சுத்தர நீ பிறந்துருவேன். உடனே அவன் சொல்றான், இவனுடைய ஞான திருஷ்டியாளர் பார்த்து தன்னுடைய கூட படிக்கிறவங்க கிட்ட சொல்றான், அப்பா நான் இந்த வீட்டுல இந்த பன்னிக்கு இத்தனாவது குட்டியா பிறப்பேன், இந்த அடையாளம் இருக்கும், நான் பிறந்தவொடனே என்னை கொண்டு கொடு, உடனே என்ன நான் திருப்பி நல்லா இதுவா பிறந்துருவேன்னு சொல்றான். சரி பாஞ்சு சொல்றான். அத மாதிரி இவன் சொன்ன தசத்தை தினத்துல போறான் பாக்குறான். அப்போ இந்த பன்னிக்குட்டி எடுத்து கொலை பண்ண போச்சு. அந்த பன்னிக்குட்டி சொல்றது, ஏன்னா வந்து கொண்டுடாதே, எனக்கு இது ரொம்ப போக்கியமா இருக்கு, அது இருக்கிற இடம் மட்டமான இடத்துல பிறந்திருக்குது, அந்த சாக்கடையில ஜீவிச்சுட்டு இருக்குது, அது மட்டமான இடம், யாருக்குமே அது போக்கியம் இல்லை. ஆனால் அது சொல்றது எனக்கு, எனக்கு இது பரம போக்கியமா இருக்கு, இந்த பரம போக்கியமா நான் இந்த இடத்துல அவதை அனுபவிக்கச்சே, இப்ப போய் தடுச்சிடாத, என்னை கொண்டு கூடாத, என்னை விட்டுடு, நான் என்ன வளர்ந்துட்டு போனேன். ஏன்னா அந்தந்த ஜீவராசிக்கு அந்தந்த தேகம் பிடிச்சு போயிடுறது.
கர்ம பலன் அனுபவிக்கிறது அது ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம சொல்றமே தவிர்த்து நம்ம எல்லாம் வாழணும்னு தான் ஆசைப்படுறமே தவிர்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம எப்படி வாழணும்னு ஆசைப்படல. ஐயோ பெருமாளையே நினைச்சுட்டு இருக்க மாட்டோமா, பெருமாள் திருநாமங்களையும் சொல்ல மாட்டோமா, பணத்துல வைராக்கியம் வராதா அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. ஆனால் இவ்வளோ கஷ்டத்துல கூட நம்ம பெருமாள் நினைக்கிற அளவுக்கு நம்மள பெருமாள் படைச்சிருக்காரோ இல்லையோ அந்த சந்தோஷம் இருக்கு நமக்கு. ஆச்சாரியாளரை ஸ்மரிக்கிறோம், ஆச்சாரியாளர்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறோம், பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம், கோட்டிக்கு போறோம். அது நடுவுல இந்த ஜீவனமும் நமக்கு முக்கியமா இருக்குது. ஏன்னா தேக யாத்திரைன்றது முக்கியம். நம்ம இருக்கிற பிறகு ஒரு நல்லா இருக்கணுமே, நமக்கு உடம்பு வரக்கூடாது. நான் பெருமாளை வேண்டிக்கிறேன், மாமனார் அடிக்கடி சாதிப்பேன், வேலை பாராண்டு முடிச்சுட்டு வரணும், முடிச்சுன்னு வந்துட்டு பொட்டுன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் கஷ்டப்படக்கூடாது, பொட்டுன்னு போயிடணும், நானும் கஷ்டப்படக்கூடாது, யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது. ஆனா பிராரப்தம் இருக்கே அதை யாராலையும் நேர முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன், 2 வருஷம் கடைசி 2 மாதம் கோமா ஸ்டேஜ் இருந்தேன். அப்போ ஐஷிங்கிற ஆண்டவனும் அடியே சொன்னான் அந்த விஷயத்த, உங்க மாமனார் மாதிரி வேத பாராயணமே கதி, தேவ பெருமானே கத்தின்னு இருந்தவன் அவருக்கே இந்த கதின்னாக்கா சாமானிய ஜனங்களுக்கு எப்படிப்பா அப்படின்னு கேட்டா ஆண்டவனும் ஐஷிங்கிறோம். அதனால இதெல்லாம் நமக்கு ஆசைப்படுறது என்ன, இருக்கிற வரையும் தான் உடம்பு நல்லா பார்த்து இருக்கணும், போகச்ச யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது, எல்லாரும் அதுதான் நம்ம வேண்டிக்கணும். ஒருத்தரை கஷ்டப்படுத்தி அவாளும் சிரமப்பட்டு நாமும் சிரமப்பட்டு ஐயோ இப்ப எப்பதான் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு கூடாது யாருமே. அந்த மாதிரி வெறும் அது எங்க சுவாமி அஜயாவுக்கு சுவாமிக்கு அது பரம பாக்கியமா இருந்தது. அது ஒரு கணத்துல அப்படியே திருநாள் அலங்கரிச்சார் சுவாமி அத மாதிரி. அதனால இந்த கர்ம பலன்றது ரொம்ப கஷ்டமானது. அந்த கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உடம்ப கொடுத்துட்டே இருப்பான். இந்த உடம்பு முழுக்க முழுக்க கர்மாவனால ஆனது, அது அதாவது பிரகிருதி, அது சத்வரஜஸ்தம சத்வ ரூபமான 3 குணங்களோட கூடினது. அதனாலதான் நமக்கு துக்கங்கள்லாம் வந்துட்டு நமக்கு சிவவைஷ்ணவளா பிறந்துட்டோம். அதனால சத்துவகுணம் அதிகமா இருக்குது, சத்துவகுணம் அதிகமா இருக்கு. வியாசரே சொல்லிட்டு போயிட்டார், சாத்விக புராணங்கள்னா விஷ்ணு புராணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பிரம்மாவை பத்தி வருதுன்னா ரஜோகுணங்கிறதுனால வந்தது, தமோ குணத்தினால வந்தது சைவ புராணங்கள்லாம். அதனால இந்த வைஷ்ணவெல்லாம் பரம சாத்விகாரி, சாத்விகால பொழுவேதான் நமக்கு நல்ல திருப்தி வந்துருக்கு. கர்ம பலனை தான் அனுபவிக்கிறோம், அதுல கூட நம்ம பெருமாளை பார்க்கிறோம். பெருமாளை பார்க்காம நாம எதுவும் பண்றது இல்லை. அந்த மாதிரியான மனோபாவத்தை நமக்கு கொடுத்துருக்காரு பெருமாள். இவ்வளவு தூரம் கர்மாவை அனுபவிச்சாலும் நமக்கு நல்ல கதி, நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடியது இந்த ஜென்மம், சிவவைஷ்ணவ ஜென்மம். அதனால சிவவைஷ்ணவ ஜென்மாவா கிடைக்கிறதுன்றது பரம பாக்கியம். அது கிடைச்சிருக்கு, அதை நாமெல்லாம் நல்லா உபயோகப்படுத்திக்கணும். எனக்கு பெருமை என்னன்னா, என் கிரகணி எனக்கு உடம்பு முடியல நான் ஆராதனை பண்ணலன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாவோ, ஆராதனை மட்டும் வாங்குவோம். நஷ்டமோ நஷ்டமோ நிச்சயப்படி அந்த பெருமாளை சேவிக்கிறோமோ இல்லையோ, பெருமாள் நம் பெருமாள் நம்மளை கடாட்சிக்கிற நம்ம சேவிக்கணும் பெருமாள். அந்த சாலக்கிரக மூர்த்தியை தோன்றதுக்கு நம்ம பாக்கியம் கிடைச்சிட்டே, இப்பெல்லாம் தான் முடிகிறது இல்லை, அப்பப்போ பண்றேன் ஆராதனும். ஏன்னா தீர்த்தம் ஆடுறதுன்ற உடம்பு கொஞ்சம் கஷ்டமா இருந்துடும் சில சமயத்துல. மற்றபடி இதே இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி எல்லாம் அது எனக்கு பரம பாக்கியம் தான் இருந்தது. அது என் அடிக்கடி சொல்லுவேன் தேவநாத சாஸ்திரி, நான் வந்து கோயிலுக்கெல்லாம் போறது ரொம்ப குறைவு. ஏன்னா எங்காத்து பெருமாள் தான் தேவ பெருமாள், எங்காத்து பெருமாள் தான் திருவயன் பயான், எங்காத்து பெருமாள் தான் ரங்கநாதன். அவதான் நம்ம மாதிர சுத்த சுத்தமா எழுந்துள்ள இருக்கா சாலக்கிராமமூர்த்தி ரெண்டு நாள். சாலக்கிராமமூர்த்திகளும் ஸ்வயம் வியக்தம், ஸ்வயம் வியக்தமான பெருமாள்லாம் ஒரு 80 பேர் எழுதிருக்கா. ஆண்டவன் அப்பப்போ கொடுப்பார், அதாவது யாராவது நேபாளுக்கு எல்லாம் போயிட்டு கண்டகி நதியிலேருந்து தீர்த்தம் மாட்டிட்டு அங்க பெருமாள் எழுந்துள்ள பண்ணுன்னு தருவா ஆண்டவனுக்கு.
அப்பப்போ வரக்கெல்லாம் நான் போகச்சே இருந்ததுன்னு எனக்கு கொடுத்துருவேன் அந்த ஆண்டவன், க்ஷமோஷம் பெரிய ஆண்டவன். இந்த ஆண்டவனும் அப்படியே எனக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெருமாள் எல்லாம் 80 பேர் எல்லாம் ஹிரண்ய கர்ப்பர் தான். திருமுகத்தோடு இருக்கிறவா 2 பேரும் 4 பேரும் இருப்பா, மீதி எல்லாம் ஹிரண்ய கர்ப்பர் கொண்டு கொண்டா இருப்பார். ஆனா அவன பெருமாள் இல்லையான்னா, அத்தனை பிரமாணியம் சேவிக்க நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கேன். அதுதான் ஸ்ரீவிஷ்ணுவாருடைய லட்சணமே. பெருமாளை சேவிச்சிடணும், பெருமாளை தொட்டுடணும். இதெல்லாம் அதிகப்படி உபன்யாசமா இருக்கலாம், ஆனா சாலக்கிராம மூர்த்திகளை நாம சேவிக்கிறோமே தொடுறமே, அது எவ்வளவு பாக்கியம். நம்மத்துல பெருமாளை உள்ள சேர்த்து விட்டோம்னாக்க என் ஆம்பியெல்லாம் தொடமாட்டேன் பெருமாள். அதே புதுசா வந்தாருனாக்கா அந்த சமயத்துல தொட்டு எடுத்து பார்த்துருவா உள்ள சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அதுவும் பாக்கியம் இல்லையா? சுத்த சுத்தமயமாக அப்ராகிருதமா ஸ்வயம் வியக்தமா இருக்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாளை தொடத்துக்கு பாக்கியம் கிடைச்சதுன்னு தொட்டு பாப்பா எப்படி இருக்கு எப்படி இருக்கு. அதனால இதெல்லாம் நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு ஸ்ரீ வைஷ்ணவாடு. பொதுவா மனுஷ ஜென்மா கிடைக்கிறதே துர்லபம், அதுல பிராமணாவா பிறக்கிறது, அதுல ஸ்ரீவைஷ்ணவாளா பிறக்கிறது, அதுல தேசிகதரன ஸ்ரீவைஷ்ணவாளா பிறந்து தேசிகனை அனுபவிச்சுண்டு எந்திரமானார் அனுபவிச்சுண்டு பெருமாளையும் ஆராதனை பண்றவன் எவ்வளவு பாக்கியம். அதனால நமக்கு கர்ம வசமும் கர்ம பரமேஸ்வரத்தும் இருக்கு, அதுலயும் நாம வந்து பகவதானந்தத்தை அனுபவிக்கிறோம். பகவதான் நம்ம பெரியவாங்க என்ன அழகா ஆராதனை வச்சிருக்கா பிரக்கிரியா, அதனால அந்த பகவத் ஆராதனத்தை பண்றதுக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சது கொஞ்சம் நிச்சபடி நாராயணா அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு பாக்கியம் கிடைச்சதே, அது எவ்வளவு விசேஷம். அதனால கர்ம பிரவேசத்தும் இருக்கு நமக்கு, அதனால நம்ம சுகத்தை துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஆனா நம்ம பெருமாளுக்கோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவனுடைய திருமேனியோ அப்ராகிருதமான திருமேனி, அவன் ஆசைப்பட்டு எடுத்துட்ட திருமேனி, அதுவும் நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோ தான் எடுத்துட்ட திருமேனி அது. அதனால அந்த திருமேனிக்கு தோஷமே கிடையாது. இத நம்ம எத்தனையோ வாக்கியங்கள்ல பார்க்கிறோம். தயோரண்யா பிப்பலம் சுவாத்தி அனஸ்ரன்யோ அபிஜாகசீதி அப்படின்னு பார்த்தோம். ஜீவனும் கர்ம பலன் நன்னா இருக்குன்னு அனுபவிக்கிறானோ, அதனாலதான் அவன் அனீசையா சுவாசதி முக்கியமானவன். கர்மா அவனுக்கு அதிகமா போயிட்டான், அதனால அவனுக்கு அனீஸ்வரத்துவம் வந்துருக்கு. சுதந்திரம் இல்லை, சுதந்திரம்னாக்கா கர்மாவில இருந்து விடுபடல, அதனால அவன் முக்கியமானவன் சுவாசதி மோகிச்சு போய் சோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனா எம்பெருமானோ சுகமா உட்கார்ந்துட்டு இருக்கான், எப்பொழுதும் ஆனந்தம். அதனால கர்ம பிரவேசத்தும் இல்லை அவனுக்கு, கர்ம பிரவேசத்தை இல்லைன்றதுனாலயே அவன் சுகமா இருக்கான், பிரகாசிச்சுட்டே இருக்கான் அவன். அதனால சம்போக பிராப்தி ரதிச்சே அது கிடையாது. நமக்கு கர்ம பல போகமே நமக்கு வராது, பகவானுக்கு வராது. ஏன் வைசேஷியா விசேஷம் இருக்கு, என்ன விசேஷ ஹேத்து? அவன் அகர்ம விஷயம், நாமெல்லாம் கர்ம விஷயா. கர்ம விஷயாலா போயிடுமே இந்த உடம்புல நம்ம அனுபவிக்கிறோம். நமக்கும் சரீரம் இருக்கு, முக்தாத்மாவுக்கும் சரீரம் இருக்கு, நித்திய சூரிக்கும் சரீரம் இருக்கு, பெருமாளுக்கும் சரீரம் இருக்கு. நமக்கு மாத்திரம் சம்சாரியா போயிட்டதுனால இந்த கர்மம் அனுபவிக்கிறோம். ஆனால் நித்திய சூரிகளுக்கோ முக்தாத்மாக்களுக்கோ பரமாத்மாவுக்கோ கர்ம பிரவேசமான சரீரம் இல்லை, அதனால அவளுக்கு அந்த போகமே கிடையாது. எப்பொழுதும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அதனால சரீரம் இருக்கிறதுன்றது மாத்திரமே சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுன்றதுக்கு ஹேது இல்லை, கர்ம விஷயத்தும் தான் அங்க ஹேது. இதுதான் விசேஷமானது. அதனால சம்போக பிராப்தி விஷயம் வைசேஷியா. இந்த சூத்திரத்தினாலையும் கர்ம பரவசியத்துவன்றது சம்சாரி ஆத்மாவுக்கு, பரமாத்மாவுக்கு அது அல்ல, அதனால விலட்சணமா இருக்குது, வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிற. அதுக்கப்புறம் அந்தரியாமி அதிகரணத்துல ஒரு சூத்திரம் ரெண்டு சூத்திரத்தை காமிக்கிறார். அதுல என்ன சொல்றது, பெருமாள் சர்வ விலட்சணம்னு காமிக்கணும்,
அந்தர்யாமி யாரு அப்படின்னு விசாரம் வந்து. அந்தர்யாமி ஜீவனா இருப்பானோ, ஏன்னா இந்த உடம்புல உள்ள இருக்கானே அவன் அப்படின்னு கேட்டுண்டு, அது கிடையாது அப்படின்னு அங்க சொல்ற. அந்தர்யாமி எம்பெருமான், ஏன்னா சத்தர்ம உபதேச அவனுடைய தர்மங்கள் தான் இங்க சொல்லப்பட்டது. அது சொல்லச்ச அழகான உதாரணம் காமிச்சு சொல்ற. நகஸ்வார்த்தம் அத தர்மாபி லாபான் சாரீரஸ்ய. ஸ்வார்த்தம்னாக்க ஸ்மிருதி சித்தம்னு அர்த்தம். ஸ்மிருதி சித்தம், ஸ்மிருதி என்ன, கபில ஸ்மிருதி அல்லது அனுமானத்தினால சித்திக்கப்படுபவன், சித்திக்கப்படுவது ஸ்மார்த்தம், அதாவது பிரதானம்னு அர்த்தம். பிரகிருதி அச்சேதனம், அச்சேதனத்துக்கு பொதுவா இந்த அந்தர்யாமித்வம் அமிர்தத்துவம் அதனால சித்திக்கவே சித்திக்காது. அனைத்தையும் பார்ப்பது, அனைத்தையும் நியமிப்பது, அனைத்துக்கும் ஆத்மாவாக இருப்பது, தான் எப்பொழுதுமே அமிர்தம். அமிர்தம்னாக்கா ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபத்தோட எப்பொழுதும் இருக்க வேண்டியது, சொதா சுவாபாவிகமாவே இருக்க வேண்டியது. சுவாபாவிகம்னா என்ன அர்த்தம், இன்னொருத்தருக்கு அதீனமாகவோ அல்லது முக்தாத்மா மாதிரியோ இல்லை, எப்பொழுதும் அமிர்தமா இருக்க வேண்டியது, ஆனந்த ஸ்வரூபத்தோடையே எப்பொழுதும் இருக்கிறதுன்றது எம்பெருமானுக்கு உண்டி. அதுவும் சொதக நிருபாதிகமா இருக்கணும், அனன்யாதீனமா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதை எத்தனை பாருங்கோ, சர்வ திரஷ்டத்துவம், சர்வ நியந்திரத்துவம், சர்வாத்மத்துவம், ஸ்வதக அமிர்தத்துவம், சுவாபாவிகமான அமிர்தத்துவம், இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் ஒரு அச்சேதனத்துக்கு எப்படி வராதோ, அச்சேதனத்துக்கு அது வராது, அச்சேதனமான பிரகிருதிக்கு அது வரவே வராது. அச்சேதனமான பிரகிருதிக்கே வராதுன்னாக்க அது மாதிரிதான் ஜீவாத்மாவுக்கும் வராது. ஏன்னா அச்சேதனமான பிரகிருதிக்கு இது சர்வாத்மனா அசம்பாவிதங்கள் இந்த தர்மங்கள்லாம். ஏன்னா அது பார்க்குமா, அச்சேதன அச்சேதனத்துக்கு கண் இல்லை, இந்திரியம் இல்லை, ஞானம் இல்லை, அதனால அது பார்க்காது, அதனால அது நியந்தா இல்லை, அதனால அது அனைத்துக்கும் ஆத்மா இல்லை, அதனாலேயே அது அமிர்தமும் இல்லை, அது ஆனந்தத்தோடு கூடினது இல்லை. அந்த மாதிரிதான் இந்த ஜீவனுக்கும் சர்வ திரஷ்டத்துவம்னா சர்வஜ்ஞத்துவம் சொல்லணும், அனைத்தையும் அறிந்து கொள்ளுது, அனைத்தையும் பார்த்ததுன்னா அனைத்தையும் அறிந்து கொள்ளுதுன்னு அர்த்தம். இங்க பாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இங்க கவனின்னு அர்த்தம், இது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். அதனால சர்வஜ்ஞத்துவம், அதனால அந்த சர்வஜ்ஞத்வரூப சர்வ திரஷ்டத்துவமோ சர்வ நியந்திரத்துவமோ சர்வாத்மத்துவமோ சதக அமிர்தத்துவமோ ஜீவனுக்கும் வராது. ஏன்னா அது அவனுக்கும் அசம்பாவிதம், அவனுக்கு அது தர்மம் இல்லை. அவனுக்கு அது தர்மம் இல்லை அப்படின்னு சொல்ல, அவனுடைய தர்மம் இல்லையே, ஜீவாத்மாவுடைய தர்மம் இல்லை, அந்த தர்மம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜீவாத்மாவை பொருந்தாத தர்மங்கள் இங்க இருக்கு. அது எதுக்கு பொருந்தும்னா பரமாத்மாவுக்கு தான் பொருந்தும். அதனால அந்தர்யாமியானவன் ஜீவன் அல்ல, வேற யாரு, பரமாத்மா தான். ஏன்னா சர்வஜ்ஞனா இருக்கிறது அவனால தான். எஸ் சர்வஜ்ஞன் சர்வவித்து அப்படிங்கிறது சேதா சுற்றுவனது. எஸ் சர்வஜ்ஞன் சர்வவித்துன்னு சொன்னதுனால அவனையும் சர்வஜ்ஞன், அவனையும் சர்வவித்து. ஜீவாத்மா அது இல்லையே, அவன் சர்வாத்மா இங்கதான் இருக்குது. ஏன் ஆத்ம கிருஷ்ணன் ஆத்மனுவந்தர யமாத்மான வீர எஸ் ஆத்மா சரீரம் அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்றது. அதனால சர்வாத்மத்துவன்றது அவனுக்கு தானே வரும், சர்வ நியந்திரத்துவம் அவனுக்கு தான், சர்வ தாரகத்துவம் அவனுக்கு தான். அந்த மாதிரி ஏதத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்றது அங்க வாக்கியத்துல யாக்கியம் வாழ்க்கையில சாதிக்கிற புத்தாளுங்கிற பார். ஏஷா இந்த பரமாத்மா தான் தே ஆத்மா, உனக்கு அந்தர்யாமி, உனக்கு ஆத்மா, அவனையே அமிர்தம் அப்படின்னு ஒவ்வொரு பரியாயத்திலையும், ஒவ்வொரு பரியாயம்னாக்கா லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் போட்டுட்டு காமிச்சு
அனைத்துக்கும் அந்தர்யாமி அவன்தான், அவனே அமர்ந்தான்னு ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிருக்கியாரு. ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிருக்கிறதுனால இந்த அந்தர்யாமியானவன் ஜீவாத்மாவண்ணு, அதேதனமான பிரகிருதியும் அண்ணு, வேற என்ன, பரமாத்மாவுக்கு தான் அது வரும். அதனால அந்தர்யாமித்வம் அப்படின்றது அவனுக்கு தான் சர்வாந்தர்யாமி. நேற்று கூட பார்த்தோம், அந்த வயசுதான் யாப்பிய நாராயணன். அதனால எம்பெருமானுக்கு ஒண்டிதான் இதெல்லாம் அன்வைக்குமே தவிர்த்து ஜீவனுக்கு அன்வைக்காது. அதனால ஜீவன் வேறு, பரமாத்மா. இப்போ நிறைய சூத்திரங்கள் காமிக்கிறார் சூத்திரக்காரர். அது அத்தனைக்கும் திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மூணு தத்துவத்துக்கும் வேறுபாடு காமிக்கணும். மூணு தத்துவங்களுக்கும் வேறுபாடு காமிக்கிறதுலதான் திருவுள்ளம் சூத்திரக்காரர், அதுலதான் உத்தேசம். அதனால ஒவ்வொரு சூத்திரத்தையும் இதான சொல்றதுன்னாக்கா, வாஸ்துவம் ஒரு சூத்திரத்துல ரெண்டு சூத்திரம் சொன்னாக்கா அது எதையாவது அந்நியதானம் பண்ணி விடலாம், அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம். ஆனால் இத்தனை சூத்திரங்கள்ல சொன்னதை போய் இதெல்லாம் வியாபகாரிக்கம், போய் உண்மை இல்லை, இந்த சூத்திரக்காரருக்கு இந்த திருவள்ளுவர் இல்லை அப்படின்னா சொல்றதுன்ற தப்பு இல்லையா? வேறோங்கிறது அப்படியே அதாவது வைலட்சண்யம், வேறுபாடுன்றது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் அச்சேதனத்துக்கும் சுத்திச்சிருக்குன்னு சொல்லணும். அது மாதிரி இதே அதிகரணத்துல இன்னொரு சூத்திரம் இருக்கு, உபயேபிகி வேதேன ஏனமதீயதே அப்படின்னு சொல்லிருக்க. உபயேபிகி, உபயேபிகின்னா மாத்தியந்தின சாக்கரை. சுக்லயஜுர்வேதமே ரெண்டு சாக்கை இருக்கு, மாத்தியந்தின சாக்கைன்னு ஒண்ணு, கான்ம சாக்கைன்னு ஒண்ணு, ரெண்டு சாக்கை. நம்ம வந்து தைத்திரிய சாக்கை, அது மாதிரி கிருஷ்ண யஜுர்வேதம், அது சுக்லயஜுர்வேதம்னு இன்னொரு இது. அந்த சுக்லயஜுர்வேதத்துக்கும் ரெண்டு சாக்கை இருக்கு, அதுல மாத்தியந்தின சாக்கன்னு ஒரு சாக்கை, காம்ம சாக்கைன்னு. நம்ம ஆண்டவன் ஆசிரமத்துக்கு அகோயில் உலகத்துக்குலாம் போகச்சு அங்க பெரிய சாத்தியம் நடக்கும் கடைசி நாள். அப்போ இவன் மாத்தியந்தின சாக்கைன்னு சில பேர் பாராயணம் பண்ணுவான், காங்கிரஸ் சாக்க சில பேர் பாராட்டம். அதனால இந்த சாகைகள்ல உபயே, இந்த ரெண்டு சாகைகள்லயுமே அர்த்தம் என்ன சொல்றதுன்னாக்க, அந்தர்யாமியான எம்பெருமான் இருக்கானே அவனுக்கு நியாமியமா இருக்குது ஜீவன் எல்லாம். அதாவது அச்சேதனங்கள்லாம் எப்படி நியாமியமோ, அச்சேதனங்கள்லாம் எல்லாம் நியமிக்கப்படுபவைகளாவே இருக்கும், நியமிக்கிறவன் எம்பெருமான். அந்த மாதிரிதான் ஜீவாத்மா கூட எம்பெருமானுக்கு நியாமியமாவே இருந்தது அப்படின்னு சொல்றது. அவங்க எப்படி அப்படின்னாக்க, மாத்தியந்தின சாகையில என்ன சொல்றது, யா ஆத்மநிதிஷ்டன் ஆத்மனோ அந்தரக யமாத்மான வேத எஸ்ய ஆத்மா சரீரம் ய ஆத்மான மந்திரோ எமேதுன்னு ஆத்மா 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 அப்படின்னு அங்க இருக்குது. எவன் ஆத்மாவுக்குள்ள இருப்பானோ தாரகன் அர்த்தம், ஆத்மாவுக்கு ஆத்மாவை காட்டும் ரொம்ப சூக்ஷமா அந்த சூக்ஷமா இருப்பானோ, எவனையும் ஆத்மா அறிவதில்லையோ. இப்ப பெருமாள் எனக்குள்ள உட்கார்ந்து இருக்க, எனக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற தவிர்த்து நான் தெரிஞ்சுட்டு இருக்கணும், உட்கார்ந்துட்டு இருக்கான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது, அவன் திவ்யாத்ம சுரூபம் எப்படி இருக்கும் சரி, ஏதாவது சாஸ்திராத்வேத்து ஜனார்த்தனம், சாஸ்திரம் சொல்றதை வச்சுன்னா அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் நம்ம சொல்றமே தவிர்த்து அனுபவம் இல்லையே, அனுபவம் இல்லை. தேசிய மனதா சாதிக்கிச்சு தேவபெருமான சேவிக்கிற தேவபெருமானுடைய திவ்யங்களை விக்கிரகத்தை சேவிச்சாரா தேவபெருமான சேவிச்சாரா? சாக்கிம் சுவாமியேவ தவ வேதி விதர்க்கடோடாம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அன்னைக்கே சொல்றப்பணும், பெருமானுடைய திருமேனியை தான் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அந்த திருமேனிக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய திவ்யாத்ம சுரூபத்தை யாருமே சேவிக்கல. தேவபெருமான சேவிக்கிறேன்னா தேவபெருமான் திருமுகம் எப்படி இருக்கு, தேவபெருமான் கதா இது பண்ணி அவள் இருக்க, அந்த கதை எவ்வளவு அழகா இருக்கு, அவர் நிக்கிறது என்ன கம்பீரமா இருக்குது, அவைய பரந்தத்துவம் நிக்கிறேன், அந்த பரதத்துவத்தை நிரூபிக்கிற மாதிரி கம்பீரமா நிக்கிற திருக்குழந்தை ஒன்று சாட்சியாகும். எங்க அமுதனுக்கு இதை மாதிரி நிக்க தெரியலையே அப்படின்னு, அமுதனால நிக்கவே முடியாது, ஏன்னா அது குழந்தை, அமுதன்
குழந்தை போய் கம்பீரமா நிக்குமாண்ணா நிறைய வாட்டி சொல்றேன். அந்த மாதிரி பெருமானுடைய திருமையைதான் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறதுக்கு யாரால முடியும் இந்த லோகத்துல? சாஸ்திரத்தை கொண்டு இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு நம்ம மனசுக்குள்ள அனுபவிக்கலாம். ஆனா திவ்யாத்ம சுரூபம் நேரம் நமக்கு வந்து வெள்ள பிரத்யட்சம் ஆகாது. அது யோகிகளுக்கே கஷ்டமா இருக்குது நமக்கு. அதனால எம் ஆத்மா நவேத எஸ்ய ஆத்மா சரீரம், எவனுக்கு இந்த ஆத்மாவானது சரீரமா இருக்கும்? ஏன் ஆத்மானம் அந்தரோ இவன் அந்தரோ இவன் எவன் ஆத்மாவுக்குள்ள இருந்துட்டு ஆத்மாவை நியமிக்கிறானோ சக தே ஆத்மா, அவனே உனக்கு ஆத்மா, அந்தர்யாமி அவனே உனக்கு, சைவ அமிர்தக அவன்தான் அமிர்தன் அப்படின்னு அங்க சொல்றது. இது மாத்யந்தன சாக்கை, ஏதாவது பிரகதாரண்யம் பண்றது மாத்யந்தன சாக்கையில இந்த மாதிரி இருக்கு. இங்க ஆத்மனின்னு இருக்கு பாருங்கோ, ஆத்மனின்னு இருக்கிற இடத்துல காண்வ சாக்கியில என்ன இருக்குன்னாக்க யோ விஞ்ஞானே திஷ்டன்னு அப்படின்னு விஞ்ஞானே விஞ்ஞானத்துலன்னு இருக்காங்க. அப்ப விஞ்ஞானேனாக வெறும் ஞானம்னு அர்த்தம் அது கிடையாது. விஞ்ஞானேனாக்க விஞ்ஞானமயனான ஜீவாத்மான்னு அர்த்தம். அது எப்படி அப்படின்னாக்க தைத்திரிய உபநிடதத்துல வருது, விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே அப்படின்னு இருக்கு. விஞ்ஞானம் வெறும் ஞானம் வந்து கர்மாவெல்லாம் அனுஷ்டிக்குமா? அல்லது விஞ்ஞானம் யஜ்யம் தனுதேன்னாக்கா வைதிக கர்மான்னு அர்த்தம், கர்மாணி தனுதே பிச்சேன்னா லௌகிக கர்மான்னு அர்த்தம். எங்க பாஷிகார் அப்படிதான் பண்றேன் உன்னோட பாஷிகார். அதனால ஒருத்த வந்து யாகங்களை பண்றான்னாக்கா அவன் ஆத்மாவா தான் இருக்கும். சாதாரண ஞானமோ அல்லது அகங்காரமோ அதெல்லாம் பண்ணாது, ஜீவாத்மா தான் பண்ணுவான். ஆத்மாவே இந்த கர்மையை அனுஷ்டிப்பான். விஞ்ஞானம்னாக்க ஆத்மா ஜீவாத்மா, அவன்தான் யஜ்யத்தை அனுஷ்டிப்பான், அவன்தான் கர்மாக்கள் அனுஷ்டிப்பான்ட்டு அங்க சொல்றக்கு தைத்திரிய உபநிடதத்துல. அதனால யோ விஞ்ஞானிய கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பதம், யக ஆத்மனு கிருஷ்ணன் இன்னொரு பதம். இதை சமரசப்படுத்துறதுக்கு விஞ்ஞானம் விஞ்ஞான் தோது என்ற வாக்கியத்தை தான் உதாரிக்கிறார். அதனால இந்த இடத்துல உபயே பிகி உபயே, அதாவது காரண சாக்கு என்ன மாத்தியந்திர சாக்கு என்ன, ரெண்டு சாக்கியுமே பேதையின ஏனம் வேதேன வேறுபட்டவனாக இந்த ஜீவா பரமாத்மாவை காட்டிலும் அந்தர்யாமியான பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவனாக வேறுபட்டவன நியாமியம் அர்த்தம். எம்பெருமான் நியந்த அவன் நியாமியன், எம்பெருமான் ஆத்மா அவன் சரீரம், எம்பெருமான் தாரகன் அவன் தாரியம், எம்பெருமான் அந்தர்யாமி அவனும் மேல இருக்கிறவன் உள்ள இருக்கிறவன் எம்பெருமான். இந்த மாதிரி பேதம் இருக்கு, அத மாதிரி சொல்றது இது பாஷ்யகதி. அது எதே அந்த மாதிரி அத்தியனம் பண்றாங்களாம் எல்லாரும். மாத்தியந்தன சாக்காக்கார காண சாக்காக்காரன்னா இத மாதிரி அத்தியனம் பண்றாங்க. எப்படி பரமாத்மாவை காட்டிலும் ஜீவாத்மா வேறுபட்டவன், அதாவது அவன் நியாமியம் இவன் நியந்தாவாக அவன் அத்தியனம் பண்றா. ரெண்டு சாக்கையிலையும் ஒரே ஒரு விஷயம், ஒரு இடத்துல ஆத்மனின்னு ஆத்ம சப்தம் இருக்கு, இன்னொரு இடத்துல விஞ்ஞானின்னு விஞ்ஞான சப்தம் இருக்கு. அவ்வளவுதான் பேதம், அது அங்க சொல்லப்பட்டிருக்கு. இது பாஷ்யகதி. அந்த ஏனம்னு இருக்க போறவங்க பேதையின ஏனம் அப்படின்றதுல வேதாந்த தீபத்துல ஏனம் அப்படின்றதுக்கு பரமாத்மா அர்த்தம் பண்ணிட்டார். ஜீவனை காட்டிலும் பரமாத்மாவை சொல்ற பரமாத்மா வேறுபட்டவன் அப்படின்னு இவ அத்தியனம் பண்ற அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ணிட்டு வேதாந்த தீபத்துல அது மாதிரி அர்த்தம் பண்ணிருக்க. இதுதான் சுவாரஸ்யமே. பாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு மாதிரி வியாக்கியானம், இதனால இது கிடையாது, விரோதம் இல்லை, விரோதம் கிடையாது. இதெல்லாம் கௌரவவாதமா பார்க்கணும், கௌரவவாதமா பார்க்கணும், வைபவவாதம் மாதிரி. அதனால இது தோஷம் கிடையாது. அங்க வந்து சாதிக்கும் பொழுது
இந்த வாக்கியம் இருக்கு. பிரத்யேகாத்மனஹா பேதேன ஏனம் அந்தர்யாமின மதியதே அப்படின்னு அங்க பாச்சு தீபத்துல பாஷ்யத்துல சொல்லச்ச பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவனாக ஜீவனை ஓதுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணார். இங்க அர்த்தம் பண்ணச்சு தீபத்துல ஜீவாத்மாவை காட்டிலும் பரமாத்மாவை அந்தர்யாமிய வேறுபட்டவனாக விலட்சணமானவா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. மொத்தத்துல என்ன அர்த்தம், இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னா என்ன, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அத சொல்றதுலதான் இங்க நோக்கிய தவிர்த்து இந்த இதை சொல்றதுன்னு இல்ல, தோழன் சொல்றதுலயோ எதுவோ இல்ல. ரெண்டு பேரும் வேறுபட்டவர்கள், சுரூபத்தினாலேயோ சுபாவத்தினாலேயோ எல்லாத்தினாலையும் அவ வேறுபட்டவா அப்படின்னு சொல்றதுலதான் நோக்காது. வேதாந்த சாரத்திலையும் அது மாதிரியே சொல்ற, ஏனம்னாக்க அந்தரியாமின்னு அர்த்தம் பண்ணிட்டேன், ஜீவாத்மாவை காட்டணும் வேறுபட்டவன் அந்தரியாமி ஏனம் அந்தரியாமியை ஜீவாத்மாவை காட்டணும் வேறுபட்டவனாக இவாழ்னா அத்தியனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு பேரும் விலட்சணமா இருக்கா, வேறுபட்டவர்களாக இருக்கா. வேறுபட்டவர்களாக இருக்கிறதுன்றது ஆரம்பத்துல சாட்சியது இயமேவ வேதவிதாம் பிரக்ரியான்னு சொன்னார்கள் யோத்திரைய மேவகி வேதவிதாம் பிரக்ரியான்னு அதுல இது. ஆக இந்த சூத்திரத்தினாலேயும் உபயோகி பேதையினை நமதி இது என்ற சூத்திரத்தினாலையும் இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. தஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.